போலாம். வணக்கம், நான் உங்கள் ப்ரொஃபசர் சிடிஎம் காளிராஜ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்லம் கோனோட வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வால்யூம் ஆஃப் ஸ்லம் கோன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதுதான் வந்து ஸ்லம் கோன் சொல்கிறோம். அந்த ஸ்லம் கோனில் பார்த்தீங்க அப்படின்னா, டாப்பில் வந்து சர்க்குலராக இருக்கும், பாட்டமும் சர்க்குலராக இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கோனோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு ஃபார்முலா இருக்குது நமக்கு. வால்யூம் ஈக்குவல் ஹெச் பை த்ரீ ப்ராக்கெட் ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ. அந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா, வி ஈக்குவல் பை ஹெச் டிவைட் பை த்ரீ ப்ராக்கெட் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரேடியஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஆர் அப்படிங்கிறது வந்து பாட்டத்தோட கேபிட்டல் ஆர் இருக்கு இல்லையா, அது வந்து பாட்டத்தோட ரேடியஸ். ஸ்மால் ஆருங்கிறது டாப் டயாமீட்டரோட ரேடியஸ். இப்போ நம்ம போகலாம். இப்போ வால்யூம் ஈக்குவல் ஹெச் பை த்ரீ ப்ராக்கெட் ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ. இப்போ அந்த ஃபார்முலாவில் நான் வந்து சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, கோனோட டாப் வந்து நமக்கு சர்க்குலராக இருக்குது. அப்போ நம்ம அதோட ஏரியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ஏ ஒன், அப்போ நமக்கு ஏரியா கண்டுபிடிக்க தெரியும், பை பை ஃபோர் இன்ட்டு டி ஸ்கொயர். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏரியா எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா, ஏ ஒன் ஈக்குவல் 78.53 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டயாமீட்டருக்கு நம்ம வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறோம், அதுதான் ஏ டூ. அப்போ ஏ டூக்கு வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா, ஏரியா ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு வந்து 314.15 சென்டிமீட்டர் கிடைக்குது. இப்போ நமக்கு இப்போ அன்னோன் வந்து ஏ ஒன் ஏ டூ தான் அன்னோன். அந்த ஏ ஒன் ஏ டூவை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஏ ஒன் ஏ டூங்கிறது ஏரியா ஆஃப் டாப் ஆஃப் த ஸ்லம் கோன், ஏரியா ஆஃப் பாட்டம் ஆஃப் த ஸ்லம் கோன், அது ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு ஹெச் நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஈஸியாக நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ வால்யூம் ஆஃப் கோன் ஈக்குவல் அந்த 30 அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஹைட் ஆஃப் த கோன், அந்த ஹைட் ஆஃப் த கோன் வந்து 30 சென்டிமீட்டர். அப்போ 30 டிவைட் பை த்ரீ ப்ராக்கெட் நம்ம ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 5497.47 சென்டிமீட்டர் க்யூபில் கிடைக்குது. அப்போ நம்ம வந்து மீட்டர் க்யூபாக மாற்றணும் அப்படின்னா, இப்போ சென்டிமீட்டர் க்யூபை மீட்டர் க்யூபாக மாற்றணும் அப்படின்னா, 100 × 100 × 100 300 நம்ம வந்து டிவைட் பண்ணோம். அப்போ டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னா, 5.49 × 10⁻³ மீட்டர் க்யூப். இந்த கோனோட வால்யூம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 5.49 × 10⁻³ மீட்டர் க்யூப். இதுதான் இந்த நம்ம ஸ்லம் கோனோட வால்யூம். இப்போ நம்ம வந்து வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். எந்த ஃபார்முலா அப்படின்னா, வால்யூம் ஈக்குவல் ஹெச் பை த்ரீ ப்ராக்கெட் ஏ ஒன் ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ரூட் ஆஃப் ஏ ஒன் இன்ட்டு ஏ டூ. இந்த ஃபார்முலாவில் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் செக் பண்ணி பார்க்கலாம். வி ஈக்குவல் பை பை த்ரீ இன்ட்டு ஹெச் ப்ராக்கெட் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர். இந்த ஃபார்முலாவில் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆன்சர் ஒன்றா தான் வரும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.